ஒரு கட்சிக்கு சமாதி கட்டுவதற்கு ஆழமான குழி அவசியமில்லை. ஒரு செங்கல் போதும் என்று கண்டுபிடித்தவனே இந்த நாட்டில் உதயநிதிதான். யுத்த காலத்தில் தந்தையின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள இன்ப தமிழகம் பயணம் செய்து ஒரு கட்சிக்கு சமாதி கட்ட ஒரு செங்கல் போதும் என கண்டுபிடித்தவர் உதயநிதி ஸ்டாலின் என்று பல்லாவரத்தில் நாஞ்சில் சம்பத் பேசினார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் பேராசிரியர் அன்பழகன் நூற்றாண்டு விழா நிறைவு பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் பேராசிரியர் அன்பழகன் குறித்து பேசினர். அப்போது திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்காக பணியாற்றி கட்சி வலியுறுத்தியதால் அமைச்சர் பதவி ஏற்றுள்ளதாகவும், யுத்த காலத்தில் தந்தையின் சுமைகளை பகிர்ந்து கொள்ள இன்ப தமிழகம் முழுவதும் பயணம் செய்தவர் உதயநிதி ஸ்டாலின், 246 இளைஞர் பாசறை கூட்டங்களை நடத்தி ஒரு கட்சி சமாதி கட்ட குழித்தோண்ட தேவையில்லை, ஒரு செங்கல் போதும் என கண்டுபிடித்தவர்தான் உதயநிதி. அவர் பட தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் உள்ளார். 6 படங்கள் நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் அவைகளை கட்சிக்காக தியாகம் செய்து அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார் என்று கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் ஜி காமராஜ், மண்டல குழு தலைவர்கள் ஜோசப் பண்ணாதுரை, வே கருணாநிதி, கவுன்சிலர்கள் மகாலட்சுமி கருணாகரன், சங்கீதா விஜய், சரண்யா மதுரை வீரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உதயநிதி ஸ்டாலின் சொல்றியே, அகிலேஷ் யாதவ் சொன்னியா, அவன் 37 வயசுல சீப் மினிஸ்டர், எங்க இந்தியாவின் பெரிய ஸ்டேட் ரூபியில, அவனை சொன்னியா சொல்லல? நீ உதயநிதி ஸ்டாலின் சொன்னி, உத்தவ் தாக்கரே சொன்னியா சொல்லல? ஆதித்ய தாக்கரே சொன்னியா சொல்லல? நீ உதயநிதி ஸ்டாலின் சொல்றியே, ஜெகன்மோகன் ரெட்டியை சொன்னியா சொல்லல? அப்படி யார் மீதும் கல்லறியாது, நீ திமுக மீது கல்லறியறாய், இது வன்மம். உதயநிதி, எனக்கு தெரிந்து திமுகவின் அரசியல் வரலாற்றில் 240 பாசறை கூட்டங்களை 6 திங்களில் நடத்தி காட்டிய ஆண்களையின் பெயர் உதயநிதி. ஒரு இத்த காலத்தில் தந்தையின் சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இன்ப தமிழகம் முழுவதும் இடையறாது பயணித்தவன் உதயநிதி. இன்னும் சொல்லவா, ஒரு கட்சிக்கு சமாதி கட்டுவதற்கு ஆழமான குழி அவசியமில்லை, ஒரு செங்கல் போதும் என்று கண்டுபிடித்தவனே இந்த நாட்டில் உதயநிதிதான். அவர் இன்றைக்கு தியாகம் செய்திருக்கிறார். என்ன தியாகம்னா, அவர் ஒரு பெரிய படத்திய தயாரிப்பாளர். ஒரு படம் எல்லா தியேட்டர்லையும் ஓடணும்னா ரெட்டியன் மூவிஸ் எடுத்தா அந்த படம் ஓடும், படத்தை பொதுமக்கள் பார்க்கலாம். அந்த வணிகத்தை அவர் நேர்மையாக செய்கிறார். பட உலகத்தில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. இன்னொன்னு சொல்லிட்டா, 6 படத்துக்கு அவர் புக்கிங் ஆயிட்டார் கதாநாயகனாக நடிப்பதற்கு. 6 படத்துக்கு அவர் கதாநாயகனாக புக்கிங் ஆனதற்கு பிறகு இந்த கட்சியின் சுமையை தாங்கிக் கொள்ள தந்தைக்கு துணையாக நான் வருகிறேன் என்று அவர் வந்திருக்கிறார் என்றால், உதயநிதி இந்த நாட்டில் தியாகம் செய்திருக்கிறார். அவரை கொச்சைப்படுத்தினால் உனக்கு பிச்சை சோறு கிடைக்கும் என தின்றுவிட்டு போகும். ஆனால் உதயநிதியை காயப்படுத்துவதன் மூலம் உதயசூரியனை காயப்படுத்தலாம் என்று கருதாதீர்கள். ஏனென்றால் தலைமுறைகளை தாண்டி வாழ்கிற இயக்கம், வாரிசரசியல் பற்றி பேசினவரெல்லாம் என்ன ஆனான்னு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியும். ஆனால் இந்த நாட்டில் இது திமுகவை காரணம் இல்லாமல் படிப்பார்கள், இல்லாத குற்றச்சாட்டுகளை திமுகவின் தோளில் ஏற்றி வைப்பார்கள். அதற்கென்றே சில ஏடுகள் இருக்கின்றன, அதற்கென்றே சில புருஷ்வாக்கள் இருக்கின்றன. திமுக இதை தாங்கும், தாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த மண்ணின் பிரச்சனை அதுவல்ல. இந்த மண்ணின் பிரச்சனை இந்த நாட்டில் கலாச்சார பாசிசம், இந்த மண்ணின் பிரச்சனை மதசார்பின்மைக்கு ஆபத்து, இந்த மண்ணின் பிரச்சனை கவலையோடு சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து.
இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.